இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய விடுதலைப் போராட்ட வீரரும் சுதந்திர இந்திய இராணுவத்தினுடைய தளபதியுமான கேப்டன் ஷானவாஸ்கான் அவர்களை நினைவு கூறுவோம். அவர் இதே ஜனவரி 24 நாள் 1914 ஆண்டு பிறந்தவர். ஷானவாஸ்கான் 2 உலகப் போரின் போது இந்திய இராணுவத்தின் 14வது பஞ்சாப் படைப்பிரிவில் கேப்டன் பதவிக்கு உயர்ந்தவர். 1942 சிங்கப்பூர் வீழ்ச்சியடைந்த போது ஜப்பானியர்களால் சிறைபிடிக்கப்பட்டார் அவர். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களது பேச்சினால் பெரிதும் கவரப்பட்டிருந்த ஷானவாஸ்கான் பிடிபட்ட இந்திய வீரர்களிடம் அவரது இந்திய தேசிய இராணுவத்தில் சேரலாமா என்று யோசனை கேட்டார். அதன் மூலமாக சுதந்திர இந்தியாவிற்கு போராட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஷானவாஸ்கான் பின்னர் அதில் சேர்ந்து இந்திய தேசிய இராணுவத்தை வடகிழக்கு இந்திய பகுதிக்கு படை நடத்திச் சென்றார். கோஹிமாவையும் இம்பாலையும் சுதந்திர இந்திய இராணுவம் 2வது உலகப் போரின் போது சிறிது காலம் பிடித்து வைத்திருந்தது. 1944 டிசம்பரில் ஷானவாஸ்கான் மண்டலாயின் முதல் படைப்பிரிவின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். போருக்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தின் அலுவலர்கள் பிரேம்குமார் சேகல், ஷானவாஸ்கான், குர்பக் சிங் தில்லான் ஆகியோர் டெல்லியில் செங்கோட்டையில் நடைபெற்ற பொது நீதிமன்ற விசாரணையின் போது இங்கிலாந்து பேரரசுக்கு எதிராக போர் அறிவிப்பை வெளியிட முயன்றனர். காங்கிரஸ்வாதியும் முதன்மை பாதுகாப்பு வழக்கறிஞருமான புலாபாய் தேசாய் அவர்களின் மிக திறமையான பாதுகாப்பான வாதத்திற்கு பிறகும் அந்த விசாரணை நீதிமன்றம் 3 தளபதிகளையும் துரோக குற்றம் சாட்டி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி இந்தியாவில் எழுந்த அமைதியின்மைக்கும் போராட்டங்களுக்கும் இடையே நிறைவேற்றினார். விசாரணைக்கு பிறகு ஷானவாஸ்கான் இனி காந்தியடிகளின் அகிம்சை பாதையில் பயணிக்கப் போவதாக தெரிவித்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 1946 மகாத்மா காந்தி, கான் அப்துல் கபார் கான் ஆகியோருடன் நவகாளியில் அமைதி காக்கச் சென்றார். விடுதலைக்கு பிறகு ஷானவாஸ்கான் புகழ்பெற்ற பாராளுமன்றவாதியாகவும் திகழ்ந்தார். மீரட் தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு 4 முறை அவர் தேர்வு செய்யப்பட்டார். 1983 டிசம்பர் 9 அவர் காலமானார். அந்த மாபெரும் இந்திய தேசியவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். நாம் இன்று புரட்சிகர விடுதலை வீரர் புலின் பெஹாரி தாஸ் அவர்களையும் நினைவு கூறுவோம். பழைய வங்காள மாகாணத்தில் பரித்பூர் என்னும் ஊரில் 1877 ஜனவரி 24 புலன் ஹாரிதாஸ் பிறந்தார். அவர் டாக்கா அனுசீலன் சமிதி என்ற அமைப்பை 500 கிளைகளுடன் மாகாணம் முழுவதும் உருவாக்கினார். புரட்சிகர இராணுவத்தை உருவாக்க டாக்காவில் தேசிய பள்ளி ஒன்றையும் அவர் நிறுவினார். அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு பலவிதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவதற்காக பயிற்சிகள் தரப்பட்டன. 1908 புலன் பிஹாரி தாஸ் புரட்சிகரவாதிகளுக்கு தலைமை தாங்கி டாக்கா மாவட்டத்தில் இருந்த பாரா என்ற ஜமீன்தார் வீட்டில் கொள்ளையை நடத்தினார். இதன் காரணமாக பிரிட்டிஷ் இந்திய காவல்துறையால் அவர் கைது செய்யப்பட்டார். அவரோடு அஸ்வினி தத்தா, சுபோத் மாலிக், கிருஷ்ணகுமார் மித்ரா, ஷியாம் சுந்தர் சக்கரவர்த்தி, பூபேஷ் சந்திரநாத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். புலின் பிஹாரி தாஸ் மான்கோமரி சிறையில் வைக்கப்பட்டார். 1910 அவர் விடுதலையானதும் மீண்டும் புரட்சிகர நடவடிக்கையை அவர் புதுப்பித்துக் கொண்டார். மீண்டும் டாக்கா சதி வழக்கின் கீழ் 46 இந்திய புரட்சிகரவாதிகளோடு அவர் கைது செய்யப்பட்டார். புலின் பிஹாரி தாஸ் அந்தமான் செல்லுலார் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அங்கே அவர் புரட்சிகரவாதிகளான விநாயக் தாமோதர் சாவர்கர், பரீந்திரகுமார் கோஷ், ஹெம்சந்திர தாஸ் ஆகியோரை சந்தித்தார். 1918 அவர் விடுதலையானாலும் ஓராண்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். மீண்டும் அவர் தனது புரட்சிகர நடவடிக்கைகளை புதுப்பிக்க முயன்றார். என்றாலும் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டது. அவர் பாரத் சேவக் சங் என்ற அமைப்பை 1920 தொடங்கினார். பிறகு அவர் 2 காலமுறை இதழ்களை வெளியிட்டார். ஒன்று ஸ்வராஜ் என்பது, மற்றொன்று ஹக்கதா என்ற தலைப்பிலானது. 1928 அவர் பாஞ்சியா பைபாயம் சமிதி என்கிற அமைப்பை கல்கத்தாவில் மெச்வா பஜாரில் அமைத்தார். உடல் கலாச்சாரத்திற்கான அந்த நிறுவனம் இளைஞர்களுக்கு திறனோடு பயிற்சி கொடுப்பதற்கு பயன்பட்டது. பிறகு அவர் ஒரு யோகியின் செல்வாக்குக்கு உள்ளானார். அதன் காரணமாக அவர் உள்ளத்தில் விட்டு விலகும் தன்மை ஒன்று உருவானது. 1949 ஆகஸ்ட் 17 அவர் காலமானார். அந்த மாபெரும் புரட்சிகரவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும்
நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.